Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ஸ்பைசியான chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு 15 பல் பூண்டு, பெரிய துண்டு இஞ்சி, இஞ்சியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூணையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சு விழுது சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நம்ம 1 to 1.5 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியை நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு குயிக்காக சமைச்சு முடிச்சிடலாம். காரம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நான் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நாம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி விடணும். இப்போ வெங்காயம் கலர் மாறுதுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனை நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம சிக்கனில் தண்ணியே சேர்க்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணி அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் கலந்து விட்டு மூடி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம ஆசியம் தோசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.